நாடு முழுவதும் 15 வயது முதல் 18 வயது வரையிலான சிறுவர்களுக்கு ஜனவரி 3ஆம் தேதி முதல் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். மேலும் முன்களப் பணியாளர்களுக்கு 3ஆம் தவணை கொரோனா தடுப்பூசி டோஸ் செலுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மக்கள் நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை வழிமுறைகளை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார். ஒமிக்ரான் தொற்று உலக அளவில் அதிகரித்து வரும் சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி நேற்றிரவு தொலைக்காட்சி மூலம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களுடன் தமது உரையை தொடங்கிய பிரதமர் உலகமெங்கும் ஒமிக்ரான் தொற்று பரவி வரும் நிலையில் இந்தியாவிலும் புதிய வகை தொற்றின் தாக்கம் தொடங்கியிருப்பதை சுட்டிக்காட்டினார். இந்த நோய் பரவலை கட்டுப்படுத்த தனிமைப்படுத்துதல், முகக்கவசம் அணிவது, முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது ஆகியவற்றை மக்கள் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நோயை கண்டு மக்கள் பீதியடைய தேவையில்லை, எச்சரிக்கையுடன் இருப்பதுதான் அவசியம் என்று பிரதமர் அறிவுறுத்தினார். கொரோனா தொற்று பரவிய சூழலில் இந்தியாவில் தடுப்பூசி திட்டம் செயல்படுத்தப்பட்டு இதுவரை 141 கோடி பேருக்கு செலுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர் மோடி தடுப்பூசி போட்டுக்கொண்டால் நோய் தொற்று ஆபத்து இல்லை என்றார். ओमिक्रोन की वजह से संक्रमण बढ़ रहा है। भारत में भी कई लोगों के ओमिक्रोन से संक्रमित होने का पता चला है। मैं आप सभी से आग्रह करूंगा कि पैनिक न करें और हाथों को थोड़ी थोड़ी देर पर धुलना, इन बातों को हमें भूलना नहीं है। आज जब वायरस म्यूटेट हो रहा है तो हमारी चुनौतियों का सामना करने की ताकत और आत्मविश्वास भी मल्टीप्लाई हो रहा है। இதை உணர்ந்துதான் அரசு தற்போது 15 முதல் 18 வயதுடையவர்களுக்கு வரும் ஜனவரி 3ஆம் தேதி முதல் தடுப்பூசி செலுத்த ஏற்பாடு செய்துள்ளது என்றும் இந்த வயதினர் கண்டிப்பாக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் முன்களப் பணியாளர்களுக்கு ஜனவரி 10ஆம் தேதி முதல் 3ஆவது டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படும் என்றும் பிரதமர் கூறினார். 15 साल से 18 साल की आयु के बीच के जो बच्चे हैं, अब उनके लिए देश में वैक्सीनेशन प्रारंभ होगा। 2022 में 3 जनवरी को सोमवार के दिन से इसकी शुरुआत की जाएगी। ये फैसला कोरोना के खिलाफ देश की लड़ाई को तो मजबूत करेगा ही, स्कूल कॉलेजों में जा रहे हमारे बच्चों की और उनके माता पिता की चिंता भी कम करेगा। இதுபோன்று மரபணு சார்ந்த தடுப்பூசி உலகிலேயே முதன்முறையாக இந்தியாவில் தயாரிக்கப்படுவதாகவும் இன்னும் பல தடுப்பூசிகள் நாட்டில் விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். தற்போதைய சூழலில் ஒமிக்ரான் தொற்று பரவலை எதிர்கொள்ள மருத்துவமனைகளில் தேவையான படுக்கைகள் உள்ளிட்ட அனைத்து கட்டமைப்புகளும் தயார் நிலையில் உள்ளது என்று கூறினார். அந்த வகையில் 18 லட்சம் படுக்கைகள் தயாராக உள்ளதாகவும் குழந்தைகள் மற்றும் சிறுவர்களுக்கு என பிரத்யேகமாக 90,000 படுக்கைகள் நாடு முழுவதும் தயாராக உள்ளதாகவும் பிரதமர் கூறினார். அனைத்து மருத்துவமனைகளிலும் போதுமான ஆக்ஸிஜன் வசதி, மருந்துகள், இதர கொரோனா தொற்றை தடுக்க தேவையான நடவடிக்கைகள் ஆயத்த நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். கொரோனா வேக்சின் கா அப் தக் கா யே பி அனுபவ் ஹை கி ஜோ அதிக் ஆயு வாலே ஹை और पहले से ही किसी न किसी गंभीर बीमारी से पीड़ित है, उन्हें प्रिकॉशन लेना सलाह योग्य है। इसको ध्यान में रखते हुए 60 वर्ष से ऊपर की आयु के कोमॉर्बिडिटी वाले नागरिकों को उनके डॉक्टर के सलाह पर वैक्सीन की प्रिकॉशन डोज का विकल्प उनके लिए उपलब्ध होगा। ये भी 10 जनवरी से प्रारंभ होगा।